ஜாப் சிவில் இன்ஜினியரிங் வியூவர்ஸ் உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காங்கிரீட்டில் என்னென்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் இருக்குது, அந்த கிரேடில் வந்து என்னென்ன மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேட் ஆஃப் காங்கிரீட் அண்ட் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன், இதில் நம்ம வந்து கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூப் எடுத்துக்க போகிறோம். அந்த கியூப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சைஸ் இருக்க போகுதுன்னா 150 mm இன்ட்டு 150 mm இன்ட்டு 150 mm, லென்த்து பிரெத்து டெப்த்து இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா 150 mm இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காங்கிரீட் ரெடி பண்ணி அந்த காங்கிரீட்டை வந்து அந்த கியூப்பில் வந்து ஃபில் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் எடுத்துக்கணும், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட வாட்டரை ஆட் பண்ணி பண்ணணும். அப்போ வாட்டர் ஆட் பண்ணோடனே நமக்கு வந்து காங்கிரீட் கிடச்சிருது. அந்த காங்கிரீட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த கியூப்பில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா மூணு லேயராக ஃபில் பண்ணோம், த்ரீ லேயராக ஃபில் பண்ணுறோம். த்ரீ லேயராக ஃபில் பண்ணிவிட்டு அந்த கியூபை வந்து கடைசி நல்லா ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த ஃபினிஷ் பண்ண உடனே என்னாகுது அப்படின்னா 24 மணி நேரம் கழித்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த கியூபை வந்து டிமோல்டு பண்ணணும். அந்த டிமோல்டு பண்ண கியூபை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 28 days அதை வந்து கியூரிங் பண்ணுறோம். அப்போ 28 days கியூரிங் பண்ணதுக்கு பிறகு அந்த காங்கிரீட் கியூபை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சிடிஎம் மெஷின், கம்ப்ரஷன் டெஸ்டிங் மெஷினில் வந்து அந்த கியூபை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கியூப் என்ன ஸ்ட்ரென்த்து இருக்குதோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட் அப்படிங்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா M5, அப்போ இந்த எம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மிக்ஸுன்னு சொல்கிறோம். 1:5:10 அந்த 1 part of cement, 5 part of fine aggregate, 10 part of coarse aggregate அப்படின்னு சொல்கிறோம். இது மூணையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 1:5:10 இருக்கு இல்லையா, சிமெண்ட், ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் இது மூணையும் தான் நம்ம வந்து இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்து நம்ம காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா அந்த காங்கிரீட் கியூப் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னா 5 Nm/mm². அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட்னு சொல்கிறோம். அந்த 5 Nm/mm² அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா M5, M7.5, M10, M15, M20, M25, M30, M35, M40, M45, M50, M55, M60, M70, M80 இது வரைக்கும் நமக்கு இருக்குங்க. M5லேருந்து M80 வரைக்கும் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட்டுக்கு என்னென்ன மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ M5 அப்படிங்கிற கிரேட் ஆஃப் காங்கிரீட்டு பார்த்தீங்கன்னா 1:5:10 மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் போடுறோம். M7.5க்கு 1:4:8, M10 1:3:6, M15 1 part of cement, 2 part of fine aggregate, 4 part of coarse aggregate, M20 1 part of cement, 1.5 part of fine aggregate, 3 part of coarse aggregate, M25 1 part of cement, 1 part of fine aggregate, 2 part of coarse aggregate. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட் அப்படிங்கிறது வந்து சாண்ட், கோர்ஸ் அக்ரிகேட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜல்லின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா M25க்கு மேலே ரேஷியோ நமக்கு இல்லை, மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லை. அப்போ ஏன் மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் இல்லை அப்படின்னா அது பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் மிக்ஸ். நம்மளாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா
நம்ம வந்து டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த மிக்ஸ் ப்ரொப்போஷனை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து அதை வந்து டிசைன் மிக்ஸ்ன்னு சொல்கிறோம். M30 M80 வரைக்கும் இருக்கிறது வந்து டிசைன் மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட், இதெல்லாம் M30 மேலே இருக்கிறதுனால நம்ம வந்து ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும், நம்மளாகவே டிசைன் பண்ணி அதுக்கு வந்து என்ன மிக்ஸ் ப்ரொப்போஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வந்து காங்கிரீட் வந்து ரெடி பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.